வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். அரசு கட்டிடங்களில் சுவரொட்டி கட் அவுட் விளம்பர பதாகை கொடிகளை வைக்கக்கூடாது, தமிழக மாநில தேர்தல் ஆணையம் கண்டிப்பு. மருத்துவ அடையாள அட்டையின் வழங்கும் திட்டம் நாடு முழுவதும் தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. விவசாயிகளின் பாரத் பந்த், டெல்லியில் போக்குவரத்து நெரிசல், பஞ்சாப் ஹரியானாவில் ரயில் சேவை பாதிப்பு. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக சரித்திரமே கிடையாது என இபிஎஸ் குற்றச்சாட்டு. வரி ஏய்ப்பு செய்வோர் மீது குண்டர் சட்டம் பாயும், அமைச்சர் பி மூர்த்தி எச்சரிக்கை. அரசு டாஸ்மாக் மதுபான கடையில் பட்டாக்கத்தியை காட்டி விற்பனையாளரிடமிருந்து 52,000 ரூபாய் பணம் கொள்ளை, மதுரையில் பரபரப்பு. கொரோனா பேரிடரில் நம்மை காத்து நின்ற செவிலியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்வதே அறம், கமல்ஹாசன் கோரிக்கை. இலங்கை இராணுவத்தினர் தமிழக மீனவர்கள் மீது நடத்திய தாக்குதல் கண்டிக்கத்தக்கது, தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி குற்றச்சாட்டு. முந்தைய ஆட்சியில் தமிழ்நாடு மின்மிகை மாநிலம் என அதிமுகவினர் விளம்பரம் மட்டுமே செய்தனர், அமைச்சர் செந்தில் பாலாஜி சாடல். நிறைவேற்றியதாக கூறும் 202 வாக்குறுதிகளை திமுக பட்டியலிட வேண்டும், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வேண்டுகோள். நீட், டாஸ்மாக் எதிராக போராடிய வழக்குகளும் வாபஸ், தமிழக அரசு அறிவிப்பு. ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து மூலப்பொருள் கழிவுகளை எடுக்க அனுமதிக்க முடியாது, வேதாந்தா கோரிக்கையை எதிர்க்கும் தமிழக அரசு. டெல்லியில் கட்டப்பட்டு வரும் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் கட்டுமான பணிகள் பிரதமர் மோடி திடீர் ஆய்வு. ஆப்கானுக்கு சர்வதேச விமானங்களை இயக்க வேண்டும், விமான நிறுவனங்களுக்கு தாலிபான்கள் கோரிக்கை. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.